ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபோர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸ் வச்சு குக்கரில் எப்படி குழையாமல் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வச்சு குக்கரில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சோம்பு, கிராம்பு 4, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிய விட்டதும் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணியிருக்கேன். மற்ற பீன்ஸு, கேரட்டெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போது இதில் தனியா சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தனியாக பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொறுமையாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா குக் ஆகணும். ரெண்டும் ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். தக்காளி வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நான் எடுத்து வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, மட்டர் எல்லாம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பாஸ்மதி ரைஸை 1/2 hour முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த கிளாஸில் 1 glass அரிசி எடுத்தேன். இப்போது 1 to 1.5 தண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். அதனால் 1 tumbler ரைஸ்னால் 1.5 tumbler தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் அரிசி போட்டுட்டு வாட்டர் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக இது ஆப்ஷனல் தான். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/4 spoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு பிரியாணி மசாலா நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பிரியாணி மசாலா காரம் இருக்கும், ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை மூடியை போட்டு 1 whistle மட்டும் விட்டு எடுக்க போகிறோம். 1 whistle போதும், கரெக்டாக இருக்கும். 1 whistle வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 whistle அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போது இதோட நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, சாதம் வந்து ஒருத்தருக்கு குழஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால அது ரொம்ப இன்னும் குழையாமல் இருக்கும். கொஞ்சம் தனித்தனியாக சோறு வந்து இதாகும். அதுக்காக இந்த லெமன் சேர்க்குறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.